வந்ததும் வராதுமா எங்க போறீங்க? நான் எங்கயோ போவேன், அத கேக்க நீ யாரு? நான் உங்க மனைவி. மனைவின் சொல்ல வெக்கம் அல்ல உனக்கு? புருஷனுக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இன்னும் எப்படி மனைவி சொல்லிக்கிறேன்? நமக்குள்ள இருந்த உறவு என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ முடியாது. என்னங்க என்ன ஒதுக்கிட்டு போற அளவுக்கு நான் என்ன உறக்கம் கிட்ட போயிட்டேன்? நீ உறக்கம் கிட்டவே இல்லதான், ஆனா நெஞ்சில கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதோ. இனிமேல் உங்களை நான் வாழ்ந்தேன்னா என்னை யாரும் மனுஷனா மதிக்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புதாங்க, ஆனா அதனால அவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு வரணும் அப்ப எனக்கு தெரியாம போச்சுங்க. தெரியாம போச்சு ஏ மல்லியா, தெரியாம விட்டுட்டேன் உயிரே, அத திரும்புவானா வராது, போனது போனதுதான். இப்ப ஒரு வக்கீல பார்த்து உதாகரத்து வாங்கிட்டு உனக்கு சேர வேண்டிய ஜீவனம் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க மனைவிக்கு வழி சொல்லிட்டீங்க, ஆனா உங்க மகளுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? தாய் சாப்பிடுற மருந்து குழந்தைய குணப்படுத்தும், அதே போல தாய்க்கு கொடுக்கிற விஷம் குழந்தையும் கொண்டுடுங்க. என்ன ஒதுக்கி வைக்கிற சாக்கல குழந்தைய ஒதுக்கி வச்சிடாதீங்க. குழந்தை நீ கவலைப்படாது, அவளை நான் காப்பாத்துறேன். அது உங்களால் நிச்சயமா முடியாது. நாளைக்கு அவன் வளர்ந்து நிற்கும் போது வந்து பாக்குறவங்கள தாயா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? தாலையை காய்க்கு கொடுத்து போயிட்டான்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுங்க. ஆசைய தீபான்னு பேர் வச்சுங்க, அது எரிய விடாம நீங்களே அணைச்சிடாதீங்க. இந்த குழந்தைக்காக பாதி என் குற்றத்தை பண்ணுச்சு, நீங்க என்னோட சேர்ந்து வாழணுங்க. பிள்ளைய கள்ளி விட்டு அதை காட்டி பிச்சை எடுக்கிற தெருவில் தான் பாத்துருக்கிறேன், வீட்டிலேயே பாக்குறேன். என் பெண்ணுடைய வாழ்க்கைக்காவது நான் கூட வாழ்றேன், ஆனா கடைசி வரைக்கும் வாழ்ந்துடும் நினைக்காத. என்னைக்கு தீபாவோட கல்யாணம் நடந்து முடியுதோ அன்னைக்கே நம்ம உறவு முறிஞ்சிடும். இதுக்கு சம்மதம் நான் சொல்லு, அது வரைக்கும் சகிச்சுட்டு உங்களை வாழ்ந்து தொலைக்கிறேன். என் மக வாழ போகும்போது என் வாழ்க்கை போயிடுமா? ஆமா, குல குற்றவாளி கர்ப்பிணியா இருந்தா அவ குழந்தைக்காக தண்டனை தள்ளி போடுறதில்ல, அது மாதிரி இப்ப தண்டனையை தள்ளித்தான் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், அவளுக்கு வயசு வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம பிரிய போறோம்ன்றது எந்த காரணத்தை மட்டும் அவளுக்கு தெரியக்கூடாது. யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். சொன்னா போதாது, குழந்தை தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்தரங்கம்.
வேலைக்கார முதலாளிக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது முடியற வரைக்கும் ஐயா முன்னாடி யாரும் போகப்படாது. ஏன் அப்படி? 13 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சாதாரண நிலையில இருக்கிற போது அந்த வெள்ளக்காரர் இந்த நாட்டை விட்டு போற போது அவருடைய சொத்தை எல்லாம் ஐயா பேருக்கு எழுதி வச்சு பெரிய பணக்காரர் ஆக்கி போட்டாரு. அந்த நிலையோட அவர் முகத்துலதான் எந்திரிச்ச உடனே முழிக்கிறது. அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் என்ன செய்ய போற? என் பொண்டாட்டி கண்ணம்மா கழுத்துக்கு செயின் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுக்கலாம் இருக்கேன். பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க போறியா? பட பட புழைக்க தெரியாதவனே. அதை விட அந்த பணத்தை பேங்க்ல போடு. அவங்கதான் எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுப்பாங்க. போட்டிருக்கு தெரியும். எனக்கே 300 ரூபாய் தரீங்க. அம்மாவுக்கு 150 எப்படி போதும் டாடி? அவளுக்கு நிர்ணயமான தொகை அவ்வளவுதான். இந்த கொண்டு கொடு. ஹலோ, நான் தான் தங்கதுரை பேசுறேன். இந்த மாசம் உனக்கு சேர வேண்டியது தீபா கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். வாங்கி. என்னது? மாசா மாசம் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஜீவனாம்ச பணம். ஏம்மா என்னமோ மாதிரி இருக்கீங்க. கடுமையான வார்த்தைகளை கேட்கும் போது யாரோ என்ன சாட்டையால அடிக்கிற மாதிரி ஒரு பிரமம். மம்மி, அப்பா 150 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. இந்த பணம் உனக்கு எப்படி போதும்? நீ ஏமா கூட கேட்க கூடாது. கொடுக்கறதையே நிறுத்தணும்னு நான் அந்த தெய்வத்தை வேண்டிக்கிறேன். நீ வேற கூட கேட்க சொல்றேன். இந்த பணம் செலவு பண்ண போறது இல்லம்மா. ஹாய், எங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அஃபினிட்டி. அப்பா செலவுக்கு பணம் கொடுத்தா கூட அம்மா செலவழிக்கிறது இல்ல. அப்பா அம்மானா இப்படித்தான் ஒத்துமையா இருக்கணும். என்ன சிற்பிகளின் சிலைகளுக்கே சவால் விடக்கூடிய சிங்காரமான கால்களுக்கு நீ சொந்தக்காரி ஆயிடுவே. Not like that. Lean back. That's good. Hello. எத்தனாவது சிட்டிங்? 4th சிட்டிங் சார். இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல ஷேப் வந்துடும். அப்புறம் பார்க்குற இளைஞர்களுக்கெல்லாம் இவ பெரிய சோதனை ஆயிடுவா. அம்மா, ஹலோ. கமின் கமின், உட்கார்.